My name is Rajkumar Ramachandran. என் பெயர் ராஜ்குமார் ராம்சந்திரன். எங்க குடும்பம் ஒரு இந்து குடும்பம். அஞ்சு பேர்ல கடைசி பையனா பிறந்தேன். பிறந்தது மும்பையில, வளர்ந்தது சென்னையில. நான் 11 வயசு பையனா இருக்கிறப்பவே கடவுளை தேட ஆரம்பிச்சேன். கடவுள் இருக்கிறார், அவர் தெரிஞ்சுக்கணும். நாங்க பக்தி வைராக்கியமான ஒரு குடும்பம். எங்க அம்மாவுக்கும் எனக்கும் ரொம்ப பக்தி. ஆனா எங்க அப்பாவுக்கும் கூட பிறந்தவாளுக்கும் அவ்வளவு பக்தின்னு சொல்ல முடியாது. ஆனா கடவுள் நம்பிக்கை உண்டு. நாங்க பிராமணர்கள், தமிழ் ஐயர் குடும்பம். சிவனை கும்புறவங்க ஐயர், விஷ்ணுவை கும்புறவங்க ஐயங்கார். இப்படி இருக்கிறப்போ கடவுளை தேட ஆரம்பிச்சேன். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனா அவரை பத்தி எதுவும் தெரியாது. இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இதை படைச்சவர் ஒருவர் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனா அவர் யாருன்னு தெரியாது. 11 வயசு பையனா இருக்கிற போதே கடவுள் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சேன். எங்க வீட்டு மொட்டை மாடியில மல்லாந்து படுத்துட்டு இந்த நட்சத்திரங்களை எல்லாம் படைச்சது யாருன்னு கேட்க ஆரம்பிச்சேன். இந்த விண்மீன்களை படைச்சவரிடம் பேசுவேன், நீங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்பேன். அதே நேரத்துல எங்க அம்மாவோட சேர்ந்து கோவிலுக்கும் போவேன், பூஜை எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. நான் நல்லா படிப்பேன், விளையாட்டிலும் சுட்டி. தமிழ்நாடு மாநில மாணவர் கிரிக்கெட் அணியில விளையாடிட்டு இருந்தேன். ஓட்ட பந்தயத்திலும் ஓடுவேன். தினம் தினம் கோவிலுக்கு போய் சாமி கும்புறதுனால சாமி நல்லபடியாக என்னை வச்சிருக்கிறாருன்னு தெரியும். அஞ்சு பேர்ல கடைசி பையனா இருந்ததுனால எல்லாம் என்னை செல்லமா வச்சிருந்தாங்க. எல்லா வசதிகளும் உண்டு. ஆனா கடவுளை தெரியணும்னு சொல்லி ஒரு இயக்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. பள்ளிக்கூடம் சென்னை டான் பாஸ்கோவில், பியூசி சென்னை லோயலா காலேஜில், அப்புறம் 5 வருஷம் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் படித்தேன். எல்லாம் ஜோராக போயிட்டு இருந்தது. படித்த உடனே சீமன்ஸ் கம்பெனியில் வேலை கிடைச்சிது. 1974 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெங்களூரில் சீமன்ஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே நாங்கள் 5 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் சிறு வயசு, கல்யாணம் ஆகலை. அங்கே ஒரு தொழில் கூடத்தில் வேலை பார்த்தோம், பவர் அண்ட் கேரியர் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. அந்த 5 பேரில் ஒருத்தர் கிறிஸ்துவர். 3-4 வருஷமாக வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவர் என்கிட்ட, ராஜு நீ ஒரு பக்திமான், கடவுளை நம்புறவன்னு தெரியும், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி கடந்த 2 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தயங்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறேன், கடவுள் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னார். எனக்கு தெரியுமே அப்படின்னு. அடுத்தது, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னார். அதுவும் எனக்கு தெரியுமே அப்படின்னு. எல்லா தெய்வங்களையும் சேர்த்து இயேசுவை நம்பிட்டு போறேன். எங்களுக்கு 300 முக்கோடி தேவர்கள் உண்டு, அவங்க கூட இயேசுவை சேர்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா இதுக்கு என் ஃப்ரெண்டு நல்ல விதமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார், கடவுளை அடையணும்னா இயேசுவே ஒரே வழி அப்படின்னார். நீ கும்புற தெய்வமெல்லாம் கடவுளே இல்லை அப்படின்னாரு. இதை கேட்ட உடனே எனக்கு உண்மையில கலங்கி போச்சு. ஆனால் 11 வயசுலேருந்து நான் கும்புற தெய்வம், நான் கேட்டதெல்லாம் அருளி இருக்கிறாரு, நான் சந்தோஷமாக தானே இருக்கிறேன். கடவுளை அடைய இயேசுவே வழின்னு எப்படி சொல்லலாம்? என் நண்பர் சொல்வது தப்பு என்று நினைத்தேன். என் நண்பர் ரொம்ப நல்லவர், அருமையான மனுஷர். நாங்கள் எல்லோரும் அவரை ரொம்ப கண்ணியமாக நடத்துவோம். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் சொன்னது தப்புன்னு நிரூபிக்க நினைச்சேன். அவர் கூட ஏன் சண்டை போடணும், ஏன் தர்க்கம் பண்ணணும்? மோட்சம் போக நிறைய வழி உண்டுன்னு சொல்லி இதை நிரூபிச்சு காமிக்க போறேன். சரி, இது எப்படி செய்யலாம்? ஒரு பைபிளை வாங்கி அதிலிருந்து மோட்சம் போக பல வழி இருக்குன்னு ஆதாரத்தோட அவர்கிட்ட காமிக்க போறேன். அது வரைக்கும் தினமும் 1:30 மணிக்கு குறையாம சாமி கிட்ட தியானம் பண்ணிட்டு இருந்தவன் அன்னியிலிருந்து எந்த விதமான பிரார்த்தனை செய்ய வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். என்னுடைய பிரார்த்தனையெல்லாம் வாழும் தெய்வம், உயிருள்ள ஒரு சாமி கிட்ட. அது எந்த சாமியாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது. அவர்கிட்ட என்ன கேட்பேன்னா, சாமி சாமி உன்கிட்ட வர இயேசு தான் ஒரே வழியா அப்படின்னு கேட்பேன். இது நிஜம்னாலும் சொல்லு, இல்லைனாலும் சொல்லிடு. எனது சாமி கும்புற நேரம் 6 மணியிலிருந்து 15 வினாடிக்கு குறைஞ்சி போச்சு. சரின்னு பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி பைபிளை வாசித்தது கிடையாது, பைபிள்ல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. பைபிள்ல 2 பகுதி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு பழசு, புதிய ஏற்பாடு புதுசு. ஆகவே புதிய ஏற்பாடை படிக்க ஆரம்பிச்சேன். அதுலேருந்து குறிப்பெடுத்து மோட்சம் போக பல வழி இருக்குன்னு சொல்லி என் நண்பருக்கு ஆதாரத்தோட நிரூபிப்பேன்.
இப்படி தான் எனது கடவுளின் சத்திய சோதனை ஆரம்பமாச்சு. முதல் நாள் ராத்திரி பைபிளை திறந்து வச்சு, உயிர் உள்ள சாமியே, வாழும் தெய்வமே, இயேசுதான் மெய்யான வழியான சொல்லுங்க அப்படின்னு நான் திறந்து பார்க்குறப்போ, யோவான் எழுதிய புத்தகத்திலிருந்து முதல் அத்தியாயம் முதல் வரி கண்டப்பட்டது. அதில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த சித்தாந்தம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே. உடனே என்னுடைய தத்துவ மூளைக்கு இந்த சித்தாந்தம் சவாலை விட்டது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இது எப்படி இரண்டும் சரியாக இருக்க முடியும்? ஒரே நேரத்தில் எப்படி கடவுளாகவும் கடவுள் கூடவும் இருக்க முடியும்? யோசித்தேன். வாசித்து கொண்டே 14 வரிக்கு வந்து, அதில் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்படி வார்த்தை எப்படி மாமிசமாக முடியும்? பைபிளை படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருக்கே. மேலும் படித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரிதான் தெரிய வந்தது. இரக்கமான இதயம், சொல்லிக் கொடுத்த தத்துவங்கள், விபச்சாரத்தில் மாட்டிக்கிட்ட பெண்ணிடம் காட்டிய பரிவு, அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக தெரிஞ்சார். அவர் ரொம்ப நல்ல பண்புள்ளவராக இருந்ததை பார்த்தேன். அன்பு, இரக்கம், கருணை, இவர் ஒரு ஆச்சரியமான நபராக இருக்காரு. தினந்தனம் இரவில் பைபிள் படிக்கிறப்போ ஏற்பட்ட ஈர்ப்பில் இதை எதுக்காக படிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதே மறந்து போச்சு. என் நண்பர் சொன்னது தப்புன்னு நிரூபிக்கவே பைபிளை படிக்க ஆரம்பிக்க போய் இதில் ஈடுபாடு வந்து எதற்காக இதை படிக்க ஆரம்பிச்சோங்கிறதே மறந்து போச்சு. பைபிள் படிக்கும் பொழுது எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, வேலை கூட நல்லா நேர்த்தியாக நடந்துக்கிட்டு இருந்தது. யோவான் 14 படிக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லபடி தான் போச்சு. ஆனால் இதில் 6 வந்த உடனே கொஞ்சம் தடுமாறி போனேன். யோவான் 14:6 என்ன சொல்கிறார் இயேசு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னே இல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வர்றான். இந்த வசனம் என்னை இடி போல தாக்கிச்சு. இயேசு சொல்றாரு நானே வழி அப்படின்னு. இதை ஒரு கிறிஸ்தவர் சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டேன். இயேசுவே சொல்றாரு நானே வழி அப்படின்னு. நான் இந்துவா இருந்தாலும் கூட இயேசுவை உண்மையானவர், பரிசுத்தர், நியாயமானவர், ஏன் கடவுளன் கூட நம்பினேன். ஆனா இங்க நானே வழின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த என்னால ஒத்துக்க முடியல. பைபிளை மூடின மேலே படிக்க முடியல. இந்த வசனத்தை புரிகிற வரைக்கும் என்னால் மேலே படிக்க முடியாது. அப்புறம் 1.5 பைபிளை படிக்கல. ஆனால் தினந்தனம் நான் தூங்க போகிறப்போ இந்த வசனம் என் மனசுக்கு வரும். இயேசு சொல்கிறாரு நானே வழி அப்படின்னு. இதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு எனக்கு மனசில் படும். ஆனால் எனக்கு எந்த பதிலும் தெரியாது. 1.5 அப்படியே போயிட்டு இருந்தது. பைபிளை படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாம் வாழ்க்கையில் ஜோராக போயிட்டு இருந்தது. படிக்கிறத விட்டதுக்கு அப்புறம் எதையோ பறி கொடுத்த மாதிரி மனசுல பட்டது. யோவான் 14:6 பைபிளை படிக்கிறத நிறுத்திட்டேன். அதனால யோவான் 14:6 விட்டுட்டு 14:7 படிக்கலாமே அப்படின்னு மனசுல பட்டது. 1.5 கழிச்சு பைபிளை திறந்து யோவான் 14:6 பார்க்க தவிர்த்துட்டு 14:7 படிக்க ஆரம்பிச்சேன். இதுல இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இப்போ பைபிள் என்கிட்ட பேசுறது மாதிரி இருந்தது. கடவுளை என் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது. வேற யாரும் என் ரூம்ல இல்ல, தனியா தான் பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். சரி, பைபிள் என்னோட பேசுறதுனால சாமி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். வாழும் தெய்வமே, உண்மையான சாமியே, உங்ககிட்ட அளவில்லாத ஞானம் இருக்கு, எனக்கோ அறிவு ரொம்ப கம்மி, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால என் சந்தேகத்தை உங்க முன்னாடி வைக்க போறேன், எனக்கு உங்க பதில புரிஞ்சு கொள்ள முடியும்னா சொல்லுங்க, என்னால புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு நினைச்சா சொல்ல வேணாம். ஒரு கேள்வி கேட்பேன், அதை அப்பவே மறந்து போவேன். ஏன்னா கடவுள் எங்க நமக்கு பதில் கொடுக்க போறாரு? எதுக்காக இந்த கேள்வியெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். மேலே மேலே கேள்வி கேட்பேன், கையோட அதையும் மறந்துடுவேன். என்ன நடந்ததுன்னா, பைபிள் படிக்கிறப்போ முதல்ல எனக்கு பதிலை தெரிவிப்பார், அப்புறம் அதற்கான கேள்வியை ஞாபகப்படுத்துவார். 1 வருஷத்தில்
நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சது. உதாரணமா இந்த கேள்வி, வாழும் தெய்வமே, உண்மையான கடவுளே, சின்ன வயசுலேருந்தே ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் மறுபிறவி உண்டுன்னு சொல்லியிருக்காளே, இது சரியா தப்பா? தேவனே பதில் சொல்லும். பின்னால எபிரேயர் 9:27 இப்படி படித்தேன். இதில் என்ன போட்டிருக்கேன்னா, அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. பார்த்தீங்களா, இயேசு எல்லோருடைய பாவங்களுக்காகவும் மரித்தார், மீண்டும் வருவார். அவரை நம்பி காத்துட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் இரட்சகராக வருவார். இப்படியா ஒரு வருஷம் கடவுளை சோதித்தறிந்த பிறகு எனக்கு வேற எந்த கேள்வியும் இல்லை. அப்புறம் ஜெர்மனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். என்னோட என் மனைவியும் கூட வந்திருந்தாங்க. அவங்களும் பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க தான். ஜெர்மனியில் மியூனிச் பட்டணத்தில் வேலை. கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய மனைவி சென்னைக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஜெர்மனியில் இருக்கிறப்போ ஒரு வருஷம் கழித்து என்கிட்ட திட்டமும் தெளிவுமாக கடவுள் பேச ஆரம்பித்தார். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிது. ஆகவே 1980 மே மாதம் 25 ராத்திரி 9:30 நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னையும் பின்னையும் நிறைய சம்பவங்கள் நடந்தன. நான் கடவுளை ஏற்றுக்கிட்ட 6 முன்னாடி ஒரு நாள் பெங்களூரில் என் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். மதியான வேலை இருக்கும், ஒரு ஆள் என்னை பார்க்க வந்தார். அவர் ஒரு ஜோசியக்காரர். என் முகத்தை உத்து பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்தில் சிக்கி சாகாமல் தப்பிச்சிட்ட, ஆனால் 1 உனக்கு ஒரு கண்டம் இருக்குது, அதில் நீ செத்து போயிடுவ அப்படின்னார். சாதாரணமாக இது போல் மனுஷாரை நான் நம்புறது கிடையாது. ஆனால் 8 முன்னாடி இமயமலையில் ஒரு நீரோடையில் மூழ்கி சாக இருந்தேன். ஒரு மலையேற்ற நிகழ்ச்சிக்காக நண்பர்களோட இமயமலை நீரோட்டத்தில் நீந்தும்போது சுழலில் மாட்டிக்கிட்டு சாகவிருந்தேன். சில வினாடிகள் தான் போயிருப்பேன். கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தர் என்னை காப்பாத்தினார். இந்த நிகழ்ச்சியை ஜோசியக்காரர் சரியானபடி சொன்னதுனால அவரை இன்னும் 1 ஒரு பெரிய விபத்து இருக்குது அப்படின்னு சொன்னதை நான் நம்பிட்டேன். என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற, இன்னும் 1 கரண்ட் ஷாக் அடிச்சோ சாலை விபத்துலேயோ மரணம் அடைவாய் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப பயந்து போனேன். அன்னைக்கு ராத்திரி முதல் முறையாக இயேசுவை நோக்கி பிரார்த்தனை பண்ணினேன். இயேசுவே, நீங்கள் உண்மையானால் இந்த ஜோசிக்காரர் சொன்னதுனால நான் ரொம்ப பயந்து போயிருக்கிறேன். இந்த விபத்து நடக்கக்கூடாது, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மரண பயத்தை போக்கிடும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னுள் இருக்கிற மரண பயம் போய்விட்டது. ஒரு அசாதாரணமான நிம்மதி என் மனதில் வந்தது. இது நடந்து 6 கழித்து தான் என்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தேன். 1985 அன்று நான் மனமாற்றம் அடைந்தவுடன் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். அப்போ ஒரு நாளைக்கு தேவனிடத்தில் கேட்டேன், கடவுளே, இத்தனை வருஷமா என்கிட்ட இயேசுவை பற்றி யாரும் சொல்லவே இல்லையே. நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில், ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில். ஆனால் என்னுடைய ஆஃபீஸ் நண்பர் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட உங்களை பற்றி யாருமே சொல்லலையே அப்படின்னு கேட்டேன். பைபிளில் இருக்கிறபடி அவர் தான் இரட்சகர், கடவுள் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கேட்டாரு, யாரும் உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்றிய, இப்போ உனக்கு தெரியும், நீ என்ன செய்ய போற அப்படின்னாரு. தேவனே, என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய இறைப்பணியை ஆரம்பித்தேன். சில வாரங்கள் போன பின்னாடி தேவன் பைபிளில் உள்ள வாக்கு தத்தங்களை எனக்கு காண்பித்தார். நான் இந்துவாக இருந்த போதே இவற்றை எனக்கு நிறைவேற்றியிருக்கிறார். அப்பொழுது அவர் யார் என்று கூட எனக்கு தெரியாது. ரோமர் 10:13 காண்பித்தார். அதில், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்றது. நான் விபத்தில் இறந்து விடுவேனோ என்ற பயத்தில் இருந்தபொழுது இயேசுவை கூப்பிட்டேன், என்னை அவர் ரட்சித்தார். இந்த வாக்கியத்தை காண்பித்தார். மேலும் எபிரேயர் 2:14-15 உள்ள வசனங்களையும் காண்பித்தார். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்
ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். 2000 வருடங்களுக்கு முன்னே மனித குலத்தை மரண பயத்திலிருந்து காப்பாற்ற உலகத்திற்கு வந்து சிலுவையிலே தொங்கி அவருடைய மரணத்தினாலே பிசாசை ஜெயித்தார். பிறகு ஏசையா 43:2 காண்பித்தார், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆற்றை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. 8 வருஷத்துக்கு பின்னாடி போனேன், இமயமலை நீரோடையில் மூழ்கவிருந்தேன், தேவன் என்னோடு இருந்தார். இதை அறிந்தவுடன், தேவனே உங்களுடைய வாக்குறுதிகளை கொஞ்சமும் எனக்கு தெரியாது, உங்களையும் எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வாக்குறுதியின் நிமித்தம் எனக்கு நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தீர்கள். என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தது, ஆனால் உங்களை எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் உண்மை உள்ளவராக இல்லாமல் உங்களுடைய வாக்குறுதிக்கும் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீர்கள். உங்களையும் உங்கள் வாக்குறுதியை பற்றியும் எனக்கு தெரியாது, இப்பொழுது உங்களை தெரியும், உங்கள் வாக்குறுதிகளையும் தெரியும். ஆகையால் வாழ்க்கையில் உள்ள எல்லா சோதனைகளையும் சந்திக்க நான் எவ்வளவு தயாராக இருப்பேன். எனவே கடந்த 40 வருடங்களாக இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மறுவாழ்வின் நிச்சயத்தையும் அடைந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே சந்தோஷமாக சமாதானத்துடன் கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தேவன் சொல்கிறார், எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. தேவன் நம்மை எப்பொழுதும் உற்சாகப்படுத்துகிறார். இத்தனை நாட்களாக நான் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வாக்குறுதிகளை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் வரும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கிறேன். ரோமர் 5:17, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபியின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதாவது வாழ்க்கையில் உள்ள எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வது. உலகத்தில் கஷ்டங்கள் உண்டு. தேவன் என்னை பின்பற்றினால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது என்று சொல்லவில்லை. சொல்லப்போனால் கஷ்டங்கள் வரும் என்று முன்கூட்டியே சொன்னார். யோவான் 16:33, உலகத்தில் உபோத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, மிகுதியான வாழ்க்கை, மறுமைக்கு உறுதி. இந்த நேரத்திலே நான் இறந்தாலும் பரலோகம் போவேன் என்ற நிச்சயம் என்னிடம் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினால் என் எல்லா பாவங்களும் கழுவப்பட்டு உள்ளன. எனவேதான் அவரே வழி. பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அகில உலக பாவங்களுக்காக தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து மரணமடைந்தார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மாதத்திலே தேவன் ஒரு கேள்வியை கேட்டார். நான் அனுப்பும் இடத்திற்கு நீ போவாயா? நான் உன் இருதயத்தில் வைத்துள்ளதை மற்றவர்களுக்கு சொல்வாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், தேவனே உங்களிடத்தில் நான் முடியாது என்று சொல்ல மாட்டேன், சரி நான் போகிறேன் என்றேன். கடந்த 40 ஆண்டுகளை பின்னோக்கி பார்க்கும்பொழுது உலகத்திலே 49 நாடுகளுக்கு என்னை அனுப்பினார். இந்தியாவிலே 28 மாநிலங்களுக்கு என்னை அனுப்பினார், திரிபுராவை தவிர. அங்கே கூட அடுத்த வருடம் செல்லவிருக்கிறேன். இங்கேயெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு இரட்சிப்படைந்துள்ளதை நான் கண்ணார கண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை குறித்து உங்களிடையே சொல்வது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை உங்களிடம் கூறினேன். அவரிடம் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தால் உங்களுக்கும் இதையே செய்வார். ஏனென்றால் தேவனிடத்தில் பச்சபாதம் இல்லை, எல்லோரையும் நேசிக்கிறார், அன்பையும் இரக்கத்தையும் வழங்குவார். இயேசுவை பற்றி அறிந்து அவருடைய சீடராக வாழ அழைக்கப்பட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். யோவான் 8:12, நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய மகிமைக்காகவும்
நம்முடைய வாழ்விற்காகவும் என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை உங்களிடையே சொல்ல எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி. காட் பிளெஸ் யூ. காட் பிளெஸ் யூ.